தமிழகத்தில் ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து மருத்துவ நிபுணர் குழுவுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று மீண்டும் ஆலோசனை உள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி மூலம் நண்பகல் பன்னிரண்டு மணி அளவில் நடைபெறவுள்ள இந்த ஆலோசனையில் பல்வேறு மருத்துவ நிபுணர்கள் அரசு பொது மருத்துவமனைகளின் டீன்கள் அடங்கிய குழுவினர் பங்கேற்கின்றனர் ஏற்கனவே மூன்று தினங்களுக்கு முன்பு மருத்துவ நிபுணர் குழுவுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்திய நிலையில் மீண்டும் இன்று நடைபெறும் ஆலோசனையில் அனைத்து மாவட்டங்களிலும் நிலவும் தொற்று தடுப்பு பணிகள் மற்றும் ஊரடங்கு நீட்டிப்பு தொடர்பான விஷயங்கள் குறித்து கேட்டறிவார் என அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன முன்னதாக நேற்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட தலைவர்களுடன் நடத்திய ஆலோசனையின் போது மாவட்டங்களில் தன்னிச்சையாக தளர்வுகளை அறிவிக்கக் கூடாது என்று அறிவுறுத்தினார் இந்த ஆலோசனைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் சென்னையை தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் கொரோனா தொற்று கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார் மத்திய மாநில அரசுகள் கொரோனா தொற்றை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் இதற்கு ஊக்கமளிக்கும் வகையில் பொதுமக்கள் சமு தனிமனித இடைவெளியை பின்பற்றி விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் மாவட்ட ஆட்சியர்கள் தெரிவித்து வரும் கருத்துகளின் அடிப்படையில் கொரோனா தொற்று பரவாமல் இருக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் புதுகைச் செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்